நம்ம பிறக்கும்போது எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்ததே வந்து பிறக்கிறதே ஒரு கர்மாவினுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறப்போம். அப்போ நம்ம பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரங்களில் நிற்கும். ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தை இன்றைக்கி பிறந்தது அப்படின்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துடைய ராசி லக்னம், அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறக்குதோ அதனுடைய லக்னம், அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேதன் சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பிறந்து தொப்புள் கொடி வெட்டி அந்த தொப்புள் கொடி வெட்டுற நேரம் அந்த டைம் எடுத்து வச்சு அந்த டைமில் இந்த குழந்தை எதை அனுபவிக்க பிறந்தது, எந்த மாதிரியான கர்மாக்களை கொண்டுட்டு இந்த குழந்தை வந்திருக்கு, இது இந்த பூமியில் எப்படியெல்லாம் வாழப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த 9 கிரகங்கள் தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தர் வந்து என்ன இதில் பிறந்திருப்போம், அதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். இப்போ ஒரு குழந்தை ஒரு அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னா முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது திசையில் ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு கிரகமும் அதுக்கப்புறம் சுக்கர திசை, அப்புறம் சூரிய திசை, அப்புறம் சந்திர திசை, அப்புறம் செவ்வாய் திசை, அப்புறம் ராகு திசை, அப்புறம் குரு திசை, சனி திசை, புதன் திசைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கிரகங்களுடைய அந்த கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள். அப்போ மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு நின்று திசை நடத்தும் போது நாம் அதனுடைய குணமாகவும் அதனுடைய செயல்பாடுகளாகவும் நம்ம மாறிடுவோம். அதான் சொல்லுவாங்க அந்த திசையை 9 பிரித்து அதில் சூட்சமம் என்னென்னா புத்தி. அங்கே என்ன புத்தி நடக்குதோ அதே புத்தி தான் இங்கே இருக்கும். அந்த கிரகங்கள் என்ன புத்தி அதில் செயல்படுத்துதோ அந்த புத்தியாக தான் நம்ம செயல்படுவோம். அதுதான் நம்மளுக்கு விதியுடைய ரகசியம். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு, நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, கிரகங்கள் தன் கடமையை செய்கின்றன. அதாவது கிரகங்கள் மனிதர்களை ஆள்கின்றன, மனிதர்கள் ஒருபோதும் கிரகங்களை ஆளவே முடியாது. சரிங்களா? விதி என்ன தீர்மானம் பண்ணிச்சோ அதை வந்து தசாபுத்தி வழியாகவும் கிரகங்கள் வழியாகவும் தான் நமக்கு கொடுக்க முடியும். அப்போ 9 கிரகங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம். அந்த கிரகத்துக்கு உண்டானே முதல்ல உறவுகளை நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு உறவுகள் வந்து வீடு முழுக்க இருந்தாங்க. தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் கூட்டமாக இருந்தாங்க. அதனால் வந்து நமக்கு அந்த பெரிய அளவுக்கு நமக்கு ஜாதகமோ இது ஒரு நம்பிக்கையோ அந்த இதுவோ அதிர்ஷ்டம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு அப்போ இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தால் தாத்தா பார்த்துக்குவார், அப்பா பார்த்துக்குவார், மாமா பார்த்துக்குவார், சித்தப்பா பார்த்துக்குவார், அத்தை பார்த்துக்குவாங்கங்கிற அந்த எண்ணங்கள் நம்மளுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ காலப்போக்கில் அதாவது முதல்ல அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 8 குழந்தை, 9 குழந்தை, 10 குழந்தை, டஜன் கணக்கில் குழந்தைங்க பிறந்திருக்கும். அப்போ அந்த உறவுகள் எல்லாம் ஒரு கூட்டமாக இருந்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் கை தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலையின் காரணமாக ரெண்டு பேர் இப்போல்லாம் ஒருத்தர், இப்போ நம்மளே ரெண்டு பேர், நமக்கு எதுக்கு இன்னொருத்தருன்னு சொல்லி அந்த குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கட் பண்ணிகிட்டே வர வர இந்த ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா குறுகி 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 இப்போ நமக்கு உறவுகளே இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே உறவுகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, அந்த உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. அப்போ அந்த உறவுகளை நம்ம வந்து மறந்துட்டோம். அந்த உறவுகளை நம்ம மறந்ததுனால தான் இப்போ ஜாதகத்தில் கிரகங்களை பிடிச்சிட்ருக்கோம். எனக்கு சூரியன் சரியில்லை, எனக்கு சந்திரன் சரியில்லை, வரையிலேயே ஜாதகம் தூக்கிட்டு வந்துடுறாங்க, எனக்கு எந்த கிரகமும் சரியில்லை, நான் பிறந்ததே வெஸ்டாட் இருக்குன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறவும். அப்போ நம்ம ஒவ்வொரு உறவாக இழந்து இழந்து இன்றைக்கி கிரகங்களை பிடிச்சிட்டு எந்த கிரகத்துக்கு நம்ம கோயிலுக்கு போனால் சரியாகுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ இது என்னென்னா இந்த ஜென்ரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி. அப்போ இந்த தலைமுறை வந்து நம்ம மீண்டும் புதுப்பிக்கணும். அப்போ புதுப்பிக்கும் போது என்னென்னா இன்றைய காலகட்டம் நமக்கு வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். ஆனாலும் இந்த உறவுகள்னா என்ன, இந்த உறவுகள் எப்படி கிரகங்களாக நம்மளுடைய ஜாதகத்தில் செயல்படுது, ஏன் நமக்கு அந்த ஒவ்வொரு கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கு,
என்ன மாதிரியான சாபங்கள், என்ன மாதிரியான நம்ம முன்னன் முன்ஜென்மத்தில் நம்ம கர்மா செஞ்சுருந்தா நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த லைவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு முறை ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்களா, என்ன தான் நம்மளுடைய ஜாதகத்தில் ஏன் நமக்கு வந்து சில பாதிப்புகள் இருக்குது, ஏன் அந்தந்த காலகட்டம் மட்டும் நமக்கு பாதிக்குது. இப்போ நம்ம பிறந்தோன்னா ஒரு குழந்தைக்கு வந்து சூரியன் சரியில்லை, சூரியன் ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா பிறந்தோடனே அப்பா வந்து திட்டமாட்டார், அப்பா வந்து அரவணைக்காமல் போக மாட்டார், அப்பா சொத்து கொடுக்க மாட்டேன்னு நினைக்க மாட்டார். ஆனால் அவர் பிறந்தோன்னே அந்த குழந்தைக்கு எல்லாமே அப்பா மூலியமாக தான் கிடைக்கும். அவர் வளர்ந்து அவருடைய கர்மாவை அந்த திசாபுத்தி வரும்போது அவங்க அப்பாவே எதிரியாயிருவார். இந்த இவன் வந்து எனக்கு ஆகவே ஆகாது, இவனை முதல்ல வந்து நம்ம வீட்டை விட்டு அனுப்பணும், இல்லை இவன் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு அந்த தகப்பனார் போயிடுவார். அப்போ ஏன் அப்படின்றப்ப நம்மளுடைய முற்பிறவியில் நம்ம செய்த கர்ம வினையின் பலனாக இப்பிறவியில் ஒரு தாய் தந்தைக்கு நம்ம மகனாகவோ அல்லது மகளாகவோ பிறந்து அந்த கர்மாவோ அந்த தசாபுத்தி வரும்போது அந்த உறவுகள் மூலியமாக நமக்கு அந்த வலிகளையும் வருத்தங்களையும் கொடுக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் சொல்லும் விதியின் ரகசியம். அந்த விதியின் ரகசியத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி. சரிங்களா, அதுதான் ஜோதிட ரகசியங்கள் அப்படின்னு அவர் பேர் வச்சுருக்கார் நம்ம சேனலுக்கு. இன்னும் நிறைய ரகசியங்கள் சொல்கிறது நிறையா இருக்குமா நம்ம? கண்டிப்பாக. சரி, அப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சூரியன் அப்படின்னாலே நமக்கு முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சூரியன் அப்படின்னா அப்பா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சூரியன் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிரும் என்ன பண்ணாதுங்க, உற்பத்தி ஆகாது, எந்த உயிரும் முதல்ல வந்து ஜனிக்காது. அப்போ அந்த உயிருக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்களில் சூரியன். அப்போ அந்த சூரியனை ஏன் நம்மளுடைய ஜாதகத்தில் தந்தைக்கு காரகனாக நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்கன்னா அப்பா தான் விதை, அப்பா கொடுத்தாதான் அம்மா சுமக்க முடியும். அப்போ அப்பாங்க கூடிய அந்த ஜீன், அந்த விதையானது, அந்த விந்துவானது அந்த குழந்தைய அந்த சூரியன்லேருந்து வர்றதுனால தான் அந்த நமக்கு வந்து ஜாதகத்தில் சூரியன் அப்பா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக பேசிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம லக்ன ரீதியாக நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா, இப்போ சூரியன்னா அப்பான்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த அந்த ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் ஒருவேளை சூரியன் வந்து மீசமாகவோ அல்லது சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்திருந்தாலோ அல்லது முடக்காய் இருந்தாலோ அல்லது திதிசூனியமாக இருந்தாலோ, இது நம்ம மூணுமே போட்டோம், கர்ம நட்சத்திரம் போட்டோம், திதிசூனியம் போட்டோம். பார்த்த எல்லா நேயர்களுக்கும் தெரியும், புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கோன்னு தெரியும். அது வேணால் நம்ம சார் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுவார், அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுவார், அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்போ கர்ம நட்சத்திரமா அந்த கர்ம நட்சத்திரத்தில் அதாவது சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் அது நட்சத்திரம். சரிங்களா, அடுத்தது சூரியன் ஜாதகத்தில் நீசமாக இருந்தாலோ அல்லது திதிசூனியமாக இருந்தாலோ அல்லது முடக்கு வீட்டில் இருந்தாலோ முடக்கு நட்சத்திரத்தில் இருந்தாலோ அல்லது சூரியன் அதாவது பகை வீட்டில் இருந்தாலும், அது வந்து நமக்கு ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும் சூரியன் எந்தெந்த வீட்டில் பகை அப்படிங்கிறத, நம்ம அது இன்னொரு முறை அடுத்த லைவ் செஷனில் இதை பண்ணுவோம். அப்போ இந்த சூரியன் நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் என்னவெல்லாம் நமக்கு நடக்கும், நடக்காது தான் முதல்ல, அப்புறமா நடக்காது. அப்போ ஒரு குழந்தை பிறந்தோன்னே அந்த குழந்தை ஐப்பசி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது வந்து சூரியன் நேசம். சரிங்களா, அப்போ அந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்த அத்தனை குழந்தையும் அவங்க அப்பாவுடைய அரவணைப்பு கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும். எப்போ கிடைக்கும், அந்த சூரியன் அப்பாங்கக்கூடிய அந்த அரவணைப்பு பிறந்து குழந்தை அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் அந்த அரவணைப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாத அப்பாவுடைய அன்பு கிடைக்காது, அப்பாவுடைய பாசம் கிடைக்காது. அப்போ ஏன்னா இந்த சூரியனுடைய சாபம் அதாவது அந்த அப்பாவுடைய சாபத்தை முற்பிறவியில் வாங்கிட்டு வந்திருந்தால்தான் இந்த பிறவியில் நமக்கு சூரியன் பாதிக்கப்பட்ட இடங்களில் போய் உட்காருவார், இல்லைன்னா சூரியன் நல்ல நிலைமையில் உட்காருவார். அப்போ ஒரு சில குழந்தைங்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா
பிறந்த உடனே கொஞ்சம் நல்ல அப்பா இதாகிடுது, அல்லது அப்பா குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த குழந்தை வேணும்னு தவம் இருப்பாங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை அப்படியே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது என்னென்னா அந்த சூரியனுடைய அந்த அந்த அதாவது அந்த அந்த பாதிப்பு. அப்போ முற்பிரையில் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அப்பாவை மதிச்சிருக்க மாட்டார், அப்பாவை அரவணைச்சிருக்க மாட்டார், அப்பாவுக்கு தேவையான அந்த கடைசி காலத்தில் செய்யக்கூடிய அந்த காரியங்களை செஞ்சுருக்க மாட்டார். கடைசி காலத்தில் என்ன வேணும், எல்லாம் நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம், கடைசியாக ஒரு பையன் கையால் ஒருவ தண்ணி ஒருவ சாப்பாடு அது வந்து அவர் போட தவறியிருப்பார். அடுத்தது அவருக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை செய்யாமல் விட்டுருப்பார். எங்கள் அப்பா எனக்கு சொத்து கொடுக்கல, எங்கள் அப்பா எனக்கு சண்டை போட்டார், எங்கள் அப்பா என்னை திட்டாரு, நான் வந்து அவர் செத்தாக கூட மூஞ்சியில் முழிக்க மாட்டேன், கொல்லி வைக்க மாட்டேன். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொன்னால், நம்ம ஏற்கனவே முற்பிறவியில் சொன்னதுனால தான் இப்பிறவியில் அந்த சூரியனுடைய அந்த சாபம் பெற்று அந்த சூரியன் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லையா. அந்த சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கும் ஜாதகத்தில், நீசமாகவோ சொல்கிற திதிசூனியமாகவோ முடக்காவோ அல்லது கர்ம நட்சத்திரத்துலையோ பிறந்திருந்தால் இந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும். அப்போ சூரியன்னா அப்பா மட்டும்தானா? அப்போ என்னென்ன இந்த சூரியன் அப்பா அப்பாவை நான் சொல்லிட்டே வந்துட்டேன், அப்பாவை வந்து நம்ம கவனிக்கிறதில்ல, அவரை அடிக்கிறது, அதாவது பெற்றவங்களை என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கை நீட்டு ஒரு அடி அடிச்சிடக்கூடாது, அது ரொம்பவே நம்மளுடைய வம்சத்தையே பாதிக்கும். அவங்களுடைய தலைமுறை மூணு நாலு தலைமுறைக்கு அப்புறம் கூட அந்த சூரியன் பாதிக்கப்பட்டு தான் அந்த ஒரு குழந்தை பிறக்கும். அது நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ஜாதகம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும், என்ன காரணம் என்ன இதனால் இப்படி அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ சூரியன்னா நமக்கு தந்தை, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்பிறவியில் என்ன கிடைக்காது, சூரியனுடைய அனுகிரகம், அப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும், சண்டை போட்டுக்குவாங்க. அப்பா வந்து நீங்கள் என்ன தான் அப்பாவுக்கு செய்ய, ஆனால் இப்போ என்னென்னா நீங்கள் உங்கள் மேலே அப்பா மேலே அளவு கடந்து பாசம் வச்சுருப்பீங்க. அப்பா இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிற அந்த பாசம் இருக்கும். ஏன்னா அந்த முற்பிறவியோட அந்த தாக்கம் இப்பிறவியில் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு நல்லா செய்யணும், அவங்கள நல்லா நம்ம அரவணைச்சு கொண்டு போகணும்னு நினைப்பீங்க. நீங்கள் என்ன அங்கே செஞ்சீங்கனாலும் அப்பா போடா அப்படின்வேன், அவ்வளோ ஒரே வார்த்தை தான். நீங்கள் என்னதான் போய் செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் அவர் என்ன செய்ய மாட்டாருங்க, திருப்தி அடைய மாட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மனசு விடாமல் அப்பாவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே வர 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 வரத்தான் இந்த கர்மாவானது நமக்கு இதாகும், டேலி ஆகும். நம்ம தான் சொல்கிறோம்ல, வட்டிக்கு வாங்கினா வட்டி கட்டிக்கிட்டே வந்து எப்போ கணக்கை க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு அந்த கடன் நிவர்த்தி ஆகும். அந்த மாதிரி அப்பான்னு சொல்லக்கூடிய அந்த உறவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே வரக்கூடிய பணிவிடைகள் மட்டும்தான் இந்த கிரக ரீதியான இருக்கக்கூடிய அந்த தோஷங்களையும் சாபங்களையும் நிவர்த்தி பண்ணும். எல்லாம் என்ன பண்ணுறோம், கோவில் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, அந்த கோவில்கள் நம்ம போயிட்டு வரக்கூடிய விஷயம். ஆனால் அந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்து அப்பாவை திட்டுறது, அப்பாவை அடிக்கிறது, அப்பாவுக்கு சாப்பாடு போடுறதில்ல, மறுபடியும் எதே தப்பு செஞ்சால் மறுபடியும் அந்த சாபம் வருமா வராதா? நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் ஆனால் நான் எல்லாமே செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா அது வேஸ்ட்டு, அது நீங்கள் போகாமே விட்டுறலாம். முதல்ல என்ன சொல்கிறேன், எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நம்ம உணர்ந்து இதனுடைய தாக்கம் என்ன, இந்த தாக்கத்துக்கு நம்ம இந்த கோயிலுக்கு போகிறோம், இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளுடைய இந்த ஆத்மாவானது அந்த கர்மாவை வந்து கழிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம். இல்லை அப்படின்னா மீண்டும் டெபாசிட் பண்ணி பண்ணி வச்சு மீண்டும் பிறப்பி எடுத்து மீண்டும் அந்த கிரகங்கள் மாறி நம்மளுடைய ஜாதகத்தில் உட்காந்து நம்மளை மறுபடியும் முதல்லேருந்து கஷ்டப்படுத்தும், சரிங்களா? அப்புறம் அரசாங்கம், சூரியன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அரசு அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே சூரியனுக்கு வரும், சரிங்களா? அப்போ ஒரு இப்போ ஒரு தந்தையை மட்டும் கஷ்டப்படுத்தினா சூரிய தோஷம் வராது, இது பப்ளிக்காக சொல்லணும், சரி சொல்லிடுறேன், இருந்தாலும் சொல்லக்கூடாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்போ இருந்தாலும் சொல்ல, இப்போ ஒரு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு அரசாங்க உத்தியோக அதிகாரிகள் இருக்காங்க, அந்த அதிகாரிகள் வந்து வலியை அதாவது நல்லா வலிமையாக இருக்கிறவங்கள விட்டுருவாங்க, ரொம்ப முடியாமல் அவங்களால வலியே இல்லாதவங்கள பிடிச்சிட்டு அந்த காரணத்துக்காக இவங்களை உட்கார வச்சு இவங்களுக்கு தண்டனை கொடுத்து இவங்களை அடித்து இவங்களை கஷ்டப்படுத்தி இவங்களை பாதிக்க அடைய வச்சால் அவர்களுடைய வம்சத்திலேயோ அல்லது அவருடைய அந்த பிறவியிலேயோ அந்த சூரியன் வந்து சாபம் பெற்று வந்து, அதனால தான் சொல்லுவாங்க கண்டிப்பு இருக்கணும், நேர்மை இருக்கணும், அரசாங்கம் அப்படின்னா கண்டிப்பும் நேர்மை. அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னா அந்த அந்த செய்யாத தவறுக்கு, அப்போ அந்த செய்யாத தவறுக்கு ஒரு மனிதன் தண்டனை அனுபவிக்கும் போது அவனுடைய ஆத்மாவானது சாபம் இல்லைங்களா, அவனால் முடியல,
அவன் வந்து அவன் என்ன பண்றதே தெரியல, என்ன பண்ணுவான், சே உன்னுடைய குடும்பத்துல நான் எப்படி கஷ்டப்படுறனோ அந்த மாதிரி உன் குழந்தை குட்டி வம்சம் எல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மனசார நினைச்சிட்டானா அப்படின்னா அவங்களுடைய தலைமுறையில வரும்போது அந்த சூரியனுடைய அந்த சாபம் பெற்று வந்துடும். அப்ப என்ன ஆகும், இவர் இங்கே பண்ணுவாரு அங்கே போயினா அவருக்கு அப்பாவுக்கு மகனுக்கும் ஆகாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் சரிங்களா. ஏற்கனவே நம்ம அதை செஞ்சதுனால இப்போவும் அதே மாதிரி நமக்கு சில செய்யாத தவறுகளுக்கு நம்ம போய் தண்டனை அனுப்பி வைக்கிறது. ஏன்னா முற்பிறவியில் நாம் அந்த தண்டனை கொடுத்தோம், அதனால் இப்பிறவியில் நம்ம செய்யாத தப்புக்கு தண்டனை அனுப்பிப்போம் சரிங்களா. அப்போ அந்த அரசாங்க தண்டனை, அரசு தண்டனை, அரசு சம்மந்தப்பட்ட இடங்களில் போய் நம்ம அவமானப்பட்டு வர்றது, சங்கடப்பட்டு வர்றது, இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு அங்கே விட்டுட்டு வந்துடுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பிறவியில் நமக்கு நடக்கும் சரிங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் சரிங்களா. இப்போ அந்த அரசாங்க உத்தியோகம் வந்து ஜாதகத்தில் வந்து சூரியன் நல்லா இருந்தால் தான் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சிலருடைய ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருக்கு, ஆனால் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறாங்க. ஆனால் அந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு போய் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, நான் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகாமல் இருந்திருந்தேன்னு நான் நல்லா இருந்திருப்பேன். ஏன்னா அவங்களுடைய சாபம் அங்கே போய் அவங்களுக்கு வேலை செய்ய வச்சு அவங்களுடைய கர்மாவை அது கழிக்க வைக்குது. இதுதான் காரணம். நம்ம சூரியன் நல்லா இருந்தால் தான் அரசாங்க உத்தியோகம்னு கிடையாது, சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் இவங்க அடிப்படையில் ஒரு வேலைக்கு போய் அங்கே போய் இவங்க பணிவிடை செஞ்சு அதை கழிக்கணும், அதுதான் அவங்களுடைய அந்த கர்மா. அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், அப்போ சூரியனுடைய அந்த சாபம் பெற்றோ அல்லது நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ நம்ம என்ன செய்யணுங்க, அப்பான்னு சொல்லக்கூடிய உறவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், அப்புறமா நம்ம கிரகங்களுக்கு உண்டான கோயில்கள் வழிபாடுகள் நம்ம பண்ணலாம். இப்போ எப்படிங்க என்னோடய ஜாதகத்தில் சூரியனை வந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது. நம்ம நிறைய இதில் நம்ம சொல்லிட்டோம், நிறைய லைவ்ல இந்த மாதிரி திதி சூனியமாவோ முடக்காவோ அல்லது கர்ம நட்சத்திரமாவோ இருந்தால் அப்படின்னு நான் சொல்கிறேன், சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ வந்து சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு சில ஒரு நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த குழந்தைக்கு சூரியனுடைய சாபம் வந்துடும். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் முன்னாடி லைவ்லேயே கொடுத்துருக்கேன். பட் இப்போ இந்த சூரியனை பற்றி நம்ம இந்த சாபங்களை பற்றி பேசிட்டு வரும்போது இதை வந்து நம்ம கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூரியனுடைய அந்த சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் நமக்கு வந்து சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாக வரும் இல்லைங்களா. அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம், அடுத்தது வந்து போராட்டாதி நட்சத்திரம். இப்போ இந்த நான்கு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலுமே அது சூரியனுடைய சாபத்தை வாங்கிட்டு வந்துச்சு. முற்பிறவியில் நம்ம அப்பாவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யாமல் அந்தனுடைய பாதிப்பை அந்த கிரகம் நமக்கு கொடுத்துருக்கு. அல்லது சூரியன் ஐப்பசி மாதம் பிறந்துட்டாங்க, சூரியன் நிசமாயிடுச்சு, அல்லது சூரியன் திதி சூனியத்தில் ஏதாவது ஒரு லக்னம் வந்து நமக்கு திதி சூனியமாக போயிடும், அதனுடைய தன்மையை அனுபவிக்க முடியாது. சரி, இப்போ சூரியன் அப்படின்னு நம்ம எடுத்தோம். இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அப்பா அரசு அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், ஒரு துக்கம், ஒரு வேதனை, இது மாதிரியான விஷயங்கள் தான் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்க மட்டும் இல்லை, நமக்கு அந்த சூரியன் அது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன ரீதியாகவும் நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ மேஷ ராசியில் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம்னா நமக்கு மேஷ ராசியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த சந்திரனுக்கு ஐந்தாம் இடமாகப்பட்டது சூரியனுடைய வீடு. அப்போ அந்த சந்திரனுக்கு ஐந்தாம் இடம் சூரியனுடைய வீடு வரும்போது இந்த குழந்தை பூர்வீக சொத்து அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடும். பூர்வீக சொத்து இருக்கும், ஆனால் தந்தை பூர்வீக சொத்துனா என்னங்க, அஞ்சாம் உடனே பூர்வீக தாத்தா சம்பாரித்து அப்பா கொடுத்து அப்பா வந்து இவர் கொடுக்குறது. அப்போ அப்பா சம்பாதிக்கக்கூடிய ஒரு சொத்தை அனுபவிக்க முடியாது. இப்போ அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போகும்போது அவங்களுக்கு அந்த மனசு கொண்டு போய் அதில் செலுத்தாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை வந்திருக்கும் ஆனால் வேணான்ட்டு வந்துடுவாங்க, ஏன்னா அவங்களுடைய அந்த மனசு வந்து அதை ஏற்றுக்காது. ஏன்னா சந்திரன் தானே மனசு, சந்திரனுக்கு தானே எல்லாமே, சந்திரனுக்கு தானே திசா புத்தி. அப்புறம் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம், லக்னத்துக்கு சூரியனுடைய வீடு எத்தனாவது இடமாக வருதோ அந்த வீடு நமக்கு பாதிக்கப்படும் புரியுதுங்களா. இப்போ நாலாம் இடமாக இருந்தால் இந்த
வீடு பாகனம் இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே நமக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு பாகமும் பாதிக்கப்பட்டதுன்னு அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம். இப்போ ஆயில நட்சத்திரம் அப்படின்னா எங்கே இருக்கும்? கடகராசியில் இருக்கும். அப்போ கடகராசிக்கு ரெண்டாவது ராசி தான் சூரியனோட வீடு. அப்போ இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா சூரியன் என்னங்க? சூரியன் ரெண்டாவது வீடு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? அரசாங்க வேலைக்கு பணத்தை கட்டிட்டு வேலை வராமல் போயிடும், பணமும் போயிடும். வீட்டில் அப்பா இவருடைய பேச்சை கேட்கவே மாட்டார், இவரும் அப்பா வச்ச கேட்க மாட்டார். என்ன ரெண்டாம் இடம் என்னங்க? வாக்கு, குடும்பம், பணம். அப்பா சொத்து, அப்பாவுடைய பணத்தை வந்து திருடிட்டு போயிடுறது அல்லது அந்த இதை வந்து நம்ம அப்பாவை கஷ்டப்படுத்துறது, இது மாதிரியெல்லாம் இந்த ஆயில் அது அந்த அந்த சந்திரனுக்கு எத்தனாம் பாவமோ அந்த வீடு வருதோ, சூரியனுடைய வீடு வருதோ, அதனுடைய தாக்கமும் இந்தனுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமானா? உள்ள எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அப்புறம் அடுத்தது அனுஷு நட்சத்திரம். அனுஷு நட்சத்திரம் எங்கே இருக்குது? விருச்சகத்தில் இருக்குது. அப்போ விருச்சகத்துக்கு அது எத்தனாம் இடம்? பத்தாம் இடம். இவங்க புகழுக்காகவும், சூரியன்னா புகழ், மரியாதை, அந்த கௌரவம், அப்போ அதுக்காகவும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய இதையும் இழப்பாங்க. அப்போ பத்தாம் இடங்கிறது என்ன? சூரியன். அப்போ என்னென்னா அப்பா தொழில் செஞ்சு லாஸ் ஆகிடுவாங்க. அப்பா தொழில் செஞ்சால் என்னாகும்? லாஸ் ஆயிடுவோம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்பா கட்டி காப்பாற்றிட்டு வந்தார், இவன் வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டான். ஏன்னா அது வந்து இந்த சந்திரனுக்கு அது பத்தாவது விட வீடாக வருது. அப்போ இந்த சந்திரன் அதை அனுபவிக்க முடியாது. இப்போ இந்த உடம்பும் மனசும் அதை போய் நம்ம வேலையை செய்ய முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு சூரியன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ப்ரமோஷனாக போகலாம், அடுத்த ஒரு நிலைக்கு போகலான்னா இவரால் முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் நமக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும், நம்ம பொதுவாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ பூரட்டாதி நட்சத்திரம்னா கும்பம். கும்பத்திலே வருது, மீனத்திலே வருது. அப்போ கும்பத்தில் வரும்போது அது ஏழாம் இடமாக பாதிக்கப்படுது. அப்போ ஏழாம் இடம்னா என்னங்க? வாழ்க்கை துணை. அப்போ இவங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இந்த ஜாதகர் இந்த அம்மா வந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய மருமகளால் அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை வந்துடும். மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஆகாது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அடுத்தது மீனம். மீனத்தில் இருக்கக்கூடியது ஆறாம் இடமாக வரும். அப்போ ஆறாம் இடம்னா என்ன? ஒரு அரசு வேலை இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போகும்போது அந்த சூரியனுடைய அந்த தாக்கம் இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துக்கணும். நமக்கு இதெல்லாம் நடந்துட்டுருக்குதுன்னா அப்போ நமக்கு சூரியன் தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொன்ன வகையில் நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அப்போ சூரியன் தான் பிரச்சனை அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுங்க? அப்பாவுடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்பாவுடைய அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருக்கணும். அப்பாவுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு முறை பிறந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு பிறந்த மாதத்துலேயோ அல்லது பிறந்த கிழமையிலையோ அப்பாவுக்கு ஒரு பாத பூஜை பண்ணிடணும். சரி, அப்பா இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது? அப்பா இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது? சூரியன்னா மருத்துவம், மருந்து. அப்போ இந்த மருத்துவம் சார்ந்து, மருந்து சார்ந்து யாராவது முடியாதவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுங்க, கண்ணாடி வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி அந்த முதியவர்களுக்கு, வயசானவங்களுக்கு, அப்பா மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம். அப்போ சூரியன் மீசமாகவோ அல்லது சூரியன் திதி சூனியம் முடக்கு இது எதுவாக இருந்தாலும் சரி, சூரியனுடைய சாபத்தை நிவர்த்தி செய்த ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நவகிரக ஸ்தலங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ சூரியன்னா என்ன? சூரியனார் கோவில், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில். அங்கே வந்து என்னென்னா, அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய கோயில்கள் எல்லாமே சூரியன் தன்னுடைய சாபத்தை அந்த இடத்துக்கு போய் நிவர்த்தி பண்ணி அந்த இடத்துலையே அவங்களுடைய இதை வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த கிரகங்கள் அங்கே ஆதிக்கம் பெற்று இருக்கு. அவங்களுக்கு அந்த இடத்துக்கு போகணுன்னா ஒரு சாப நிவர்த்தி ஆயிடுச்சு. அதனால் அவங்க அங்கேயே அந்த சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேயே இருக்காங்க. அதனால தான் இந்த நவகிரக ஸ்தலங்கள்னு நம்ம போய் என்ன பண்ணுறோன்னா சூரியன்னா சூரியனார் கோயில் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 9 கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்களுக்கு நம்ம போயிட்டு வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் நம்ம கும்பகோணத்தில் சூரியனார் கோவில் இல்லைங்களா. இப்போ இந்த சூரியனார் கோவிலில் நமக்கு வந்து சூரியன் வந்து சூரியனார் கோவில் ஓகே சூரியனுடைய சாபம் நிவர்த்தியான ஸ்தலம். அப்போ நம்ம அங்கே போகும்போதும் நம்ம இந்த சூரியனுடைய சாபம் பெற்றதுனால தான் நம்மளுடைய அந்த கிரகம் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கும் போது நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன நடக்குங்க? சாபம் நிவர்த்தியாகும். அது எப்போ போகணும் அதுதான் மெயின். உங்களுடைய சூரியன்
என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ, எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தனைக்கு அந்த மாதத்தில் போகும். இப்போ ஐப்பசி மாதம் அப்படின்னா, ஐப்பசி மாதம் துலாத்தில் வந்து சூரியன் வந்துடுவார், அங்கே சித்திர சுவாதி விசாகம், இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது. உங்கள் சூரியன் விசாகத்தில் இருந்தால் அந்த விசாக நட்சத்திரம் வர அன்றைக்கி ஐப்பசி மாதம் சூரியனார் கோயில் போயிட்டுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, தலை ஞாயிறு, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலை ஞாயிறுன்னு ஒரு, நான் ஏன் வந்து எல்லாருக்கும் ஒரு ரெண்டு மூணு கோயில் கொடுக்குறேன்னா, அவங்கவுங்களுக்கு எங்கெங்கே பக்கமாக இருக்கோ அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா. இல்லை நான் இங்கே சென்னையில் இருக்கேன், நான் அங்கேருந்து அங்கே போக முடியாது, இல்லை நான் நாகப்பட்டினத்தில் இருக்கேன், நான் வந்து கும்பகோணம் போக முடியாதுன்னா, அந்தந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் சாபம் நிவர்த்தியான ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. இது வந்து என்னென்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலை ஞாயிறு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இது பேர் வந்து, ஊர் பேர் வந்து தலை ஞாயிறு, குற்றம் பொருத்தநாதர், சுவாமி பேர் என்னங்க, குற்றம் பொருத்தநாதர். நாகப்பட்டினத்தில் தலை ஞாயிறு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய குற்றம் பொருத்தனார் நாதர். அங்கே இங்கே எங்கே போனீங்கனாலும், எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும், உங்களுடைய சூரியனுடைய சாப நிவர்த்தி ஆகணும்னா அந்த கோயில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் குளிக்கணும், குளத்தில் குளிக்கணும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா குளம் அமைச்சு வச்சுருப்பாங்க, அந்த சூரியன் அந்த குளத்தை அமைச்சு அந்த குளத்தில் நீராடி அந்த சிவனை வழிபாடு பண்ணி தான் இவங்களுக்கு சாப்பிட நிவர்த்தியாச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நேராக போய் சூரியனாருக்கு மட்டும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்துடும், அப்படி இல்லை, முதல்ல அந்த சிவனை போய் தரிசனம் பண்ணும். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு தான் அந்த சூரியனை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும். ஏன்னா அவருக்கு அங்கே போய் தான் சாப்பிட நிவர்த்தியாச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, சூரியனார் கோயிலுக்கு போய் சொல்லிட்டாங்க அப்படின்னா போய் சூரிய பகவான் மட்டும் வழிபாடு பண்ணிட்டு வந்துடும். ஆனால் மெயின் பிரதானமே அந்த சிவன், சிவனுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணி அந்த ஒரு அட்லீஸ்ட் பன்னீர் வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா அபிஷேகம் பண்ண முடியாது அப்படிங்கிறனால பன்னீர் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த சாமி மேலே தெளிச்சிருவாங்க. எப்பவுமே நம்ம பன்னீர் வாங்கிட்டு போனால் இப்போ சாமி மேலே கொஞ்சம் தெளிச்சிருவாங்க, அந்த பன்னீர் வாங்கிட்டு போய் அதை தெளிச்சுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சூரியனாரை கும்பிட்டுட்டு நீங்கள் சூரியனுக்கு ஒரு ஏழு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஆனால் முதல்ல இந்த சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு, சிவனம்பாள் வழிபாடு பண்ணிவிட்டு தான் நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் கட்டாயம் குளிக்கணும், நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த சாபங்கள் நிவர்த்தி ஆகாது. நம்ம ஊர் தண்ணிக்கும் அந்த தண்ணிக்கும் விசேஷம் ஏன்னா அது அங்கே இருக்கக்கூடிய அந்த, அதாவது அந்த தீ, அதாவது அந்த குளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான ஒரு நதி. அப்போ அந்த தெய்வங்களை வந்து அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உற்சவரை கொண்டு போய் அந்த குளத்தில் வந்து நீராட்டுவாங்க. அதனால தான் அந்த உற்சவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மந்திரங்கள் எல்லாம் ரிசீவ் பண்ணி அந்த ஐம்பொன் சிலையில் தான் உற்சவரெல்லாம் இருப்பாங்க. அப்போ அந்த உற்சவரை கொண்டு அந்த குளத்தில் நீராட்டும் போது என்னென்னா அந்த மந்திரங்களுடைய வைப்ரேஷனும் அலையும் அந்த நீரில் இருக்கும். அதனால தான் அந்த நம்ம போய் அந்த குளத்தில் குளிக்கிறது, குளிக்கும்போது அதனுடைய வைப்ரேஷன்ஸ் நம்மளுடைய உடம்புல ஆகி நம்மளுக்கு அந்த அந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த சாபங்களை நமக்கு நிவர்த்தி பண்ணும் சரிங்களா. ஆனால் நான் போய் அங்கே குளிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது சரிங்களா. அடுத்தது வந்து கும்பகோணத்தில் திருமங்கலக்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை, பிராணநாதேஸ்வரர், பிராணன் என்னங்க, ஜீவன். இப்போ ஜீவன் தான் சூரியன், பாருங்கள் எல்லாமே வந்து அந்த சூரியனுடைய இது தகுந்த மாதிரி தான் அந்த சுவாமியுடைய பேர் அமைஞ்சிருக்கும் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாட்டில் மேலூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பருதியப்பர் இந்த நாள் இங்கே ஒரத்தநாடு மேலூர் பருத்தியப்பர் சரிங்களா. அடுத்தது சென்னையில் போரூரில் கொலப்பாக்கம், ஏன்னா சென்னை மக்கள் நிறைய பேர் வந்து எங்களால் கும்பகோணம்லாம் போக முடியாது, நாங்களாம் சென்னை வாசிகள், நாங்கள் வந்து எங்களால் வந்து அவ்வளோ தூரமெல்லாம் போக முடியாது, சிரமந்தான். ஏன்னா சென்னை வாசிகள் எல்லாமே கொஞ்சம் பிஸியாகவே இருக்கக்கூடியவங்க இல்லையா. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலங்களும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஸ்தலங்களே.
நம்ம நினச்சிக்கிறோம் இப்போ வச்சது கிடையவே கிடையாது. இதுவும் 1000 வருஷங்கள் பழமையான ஸ்தலங்கள் தான். சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து நவகிரக ஸ்தலங்களும் சரிங்களா. அகஸ்தீஸ்வரர் கோவில், இது நான் இந்த 5 கோவில்களும் சூரியனுடைய சாபம் பெற்று, ஒருவேளை இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருந்தாலோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டு எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இல்லை என்னால் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போக முடியல, நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் என்னால் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போட முடியல, எங்கள் அப்பா எனக்கு எப்பவுமே பிரச்சனையாகவே இருக்கார், சம்பாதிக்க முடியல, என்னுடைய மூத்த மகன் சரியில்லாமல் போயிடும், ஏன்னா சூரியன் என்பது மூத்த மகனை குறிக்கும். அப்போ என்னுடைய மூத்த பையன் நான் சொன்னேன் கேட்கவே மாட்டேங்கிறான், நான் எவ்வளவோ எல்லாம் பண்ணிட்டான என்னுடைய பையன் வந்து என்னுடைய பேச்சை கேட்கறதில்ல, என்னுடைய மதிக்கிறதில்ல. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த சூரியனுடைய உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த அரசு அரசாங்கம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அடுத்தது சூரியன்னா என்னென்னா மூளை தலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்களோ, இந்த முதுகு தண்டுபடம் இந்த எலும்பு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களோ இந்த ஆலயங்களுக்கு போய் அந்த கோயில் அந்த குளங்களில் வழிபாடு பண்ணி தீர்த்தம் ஆடிட்டு சுவாமிக்கு நெய்தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூரியனுடைய அந்த தாக்கத்தினால் ஏற்பட்ட இந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஏன்னா சூரியன் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் முதுகு எலும்பு தண்டுவடத்தில் பிரச்சனையும் கண்டிப்பாக வரும் சரிங்களா. அப்போ இதெல்லாமே வந்து எனக்கு இருக்குது ஆனால் என் ஜாதகத்தில் என்னென்ன என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக 100% உங்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் குறைந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் சரிங்களா. அடுத்தது பார்த்துட்டு